வணக்கம். நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இரண்டாம் பருவக்கார் சாகுபடிக்காக மணிமுத்தாறு அணையிலிருந்து கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் சில நாட்களுக்கு முன் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. மேலப்புதுக்குடி அடுத்த வீரமாணிக்கம் கண்மாயில் சீறி பாய்ந்து வரும் தண்ணீரின் கண்கொள்ளா காட்சி இது. இதனால் தூத்துக்குடி மாவட்டம், குறிப்பாக திருச்செந்தூர் தாலுகாவில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். நாளை 15 தேதி முதல் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைவான 27 மாவட்டங்களில் தேநீர் கடைகளுக்கு அனுமதி. காலை 6 முதல் மாலை 5 வரை தேநீர் கடைகளில் பார்சல் சேவை மட்டும் அனுமதி. திருவாரூரில் காவல்துறையில் பணியாற்றும் காவலர்களுக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாளன்று விடுமுறை அளிக்க மாவட்ட SP சீனிவாசன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். திருப்பத்தூரில் காதலர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் காதலியை கொலை செய்த காதலன் தற்கொலை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் இன்று தடுப்பூசி செலுத்த ஆர்வமுடன் மக்கள் 1 கிலோமீட்டர் தூரம் வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். சாலை பாதுகாப்பு பணிகளில் பெண் போலீசுக்கு விலக்கு அளிக்க முதல்வர் ஸ்டாலின் DGPக்கு அறிவுறுத்தல். இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் சாலைகளில் இனிமேல் பெண் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டாம் என DGP உத்தரவு. வணக்கம்.